ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன தடவை நம்ம போட்டிருந்த ஏர்னிங் ஆப் வீடியோ வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரை பண்ணாதவங்களுக்கு வந்து அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதாவது அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற ஆப்போட நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ரிவார்ட். இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ஓல்டு மொபைலில் யூஸ் பண்ணது, அப்புறம் நான் மொபைல் சேஞ்ச் பண்ண பின்னாடி இந்த ஆப் இருக்கிறதே மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த அந்த மணி அப்படியே இருந்தது அந்த வாலெட்டில். ஸோ அதை மறுபடியும் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுறதுக்காகவே இதை இன்ஸ்டால் பண்ணி இப்போ உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போன ஆப்பில் பார்த்த மாதிரியே தான் ஆப் டாஸ்க்லாம் முடிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக பண்ணணும்னா கொஞ்சம் மணி கம்மியாக தருவாங்க. டாஸ்க் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ரெண்டு நாள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெண்டு நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதுக்கு கொஞ்சம் மணி வந்து அதிகமாக தருவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டாஸ்க் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டாஸ்க்கே நீங்கள் பண்ணி ஈஸியாக வந்து மணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து பேமெண்ட் மெத்தடு பேடிஎம்மில் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிவ்அவே கொடுப்போம் எப்போவுமே ஏர்னிங் ஆப் வீடியோ கீழே. முன்னாடி ஏர்னிங் ஆப் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருந்தோம், அதுக்கப்புறம் கேமிங் சைடு கொஞ்சம் போனதுனால இப்போ வந்து ஏர்னிங் ஆப்ஸ் வர்றது கிடையாது. ஸோ இனிமேல் இருந்து ஏர்னிங் ஆப் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழேயுமே ஒரு கிவ்அவே வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ரிவார்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இடையிலே சொல்லுவேன் என்ன பண்ணணும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றதுக்காக. ஸோ வீடியோவே கொஞ்சம் வந்து 6-7 நிமிஷம் தான் இருக்கும், அதில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து உங்களுக்கு எப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் மேலே பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிடீம் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு வெப்சைட் போகுதுன்னா, வெப்சைட்டில் இருக்கிற ஆப்னா வெப்சைட் போகும், ப்ளே ஸ்டோரில் இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோரே போயிடும். நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து மணி வந்து அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் லேட் ஆனாலும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து ஓப்பன் பேக்ரவுண்ட்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வந்து அவங்க ஆட் பண்ணிடுவாங்க வாலெட்டில். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு வந்து மணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணோம், இல்லாட்டி ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னோன்னா அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா இப்போதைக்கு இந்த ஆப்பை வந்து நான் என்னோட நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு வந்து என்னோட நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் பண்ணி முடிச்சுட்டு அந்த மணி ரிசீவ் ஆன பின்னாடி நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம் அந்த ஆப், அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் மெத்தட் இதில். இந்த ஆப்புக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கேஸ், அதுக்கு முன்னாடி நம்ம கிவ்அவே கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வந்து உங்களோட சப்போர்ட் வந்து சேனலில் கொடுத்துட்டே இருங்க நிறைய வீடியோஸ் வர்றதுக்காக. நீங்கள் வந்து கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கீழே உங்களோட நேமை வந்து போட்டுருங்க கமெண்ட் செக்ஷனில். நான் கமெண்ட் கீழே பண்ணியிருப்பேன், அது கீழே கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா வந்து கமெண்ட் பிக்கர் யூஸ் பண்ணிட்டு உங்களை யார் செலக்ட் ஆகிறீங்களோ அவங்களுக்கு வந்து கிவ்அவே கொடுக்குற மாதிரி இருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆஃபர் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறோம். மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், 23 இருக்குது பாருங்கள். அதில் வந்து சைடில் டிரான்சாக்ஷனில் ட்ரேட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண ஆப்போட நேம் இருக்குது. நான் ஆல்ரெடி முடிச்சிருந்ததும் இப்போ காட்டுது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நம்ம ரிடீம் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ரிடீம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் என்ன இதில் முன்னாடி வந்து ரிடீம் பண்ணதில்லை, முன்னாடி ப்ராக்ரஸ் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து நான் கண்டினியூ பண்ணாமல் நியூ ஃபோன் மாற்றினால இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஓகே கேஸ், நம்ம பேடிஎம் நம்பர் போட்டு ரிடீம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா எரர்னு வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேக்ஸிமம் 18 ரூபாய் ஒன் டைம் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம முடிக்கிற ஆஃபர்ஸை பொறுத்து அதில் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ரெண்டு ஆஃபர் முடிச்சிருந்தேன் இப்போது, அதனால் வந்து இப்போ 18 ரூபாய் ரிடீம் பண்ணலாம். மினிமம் வந்து 2 ரூபாய் நம்ம ரிடீம் பண்ணலாம். இப்போ சக்ஸஸ்னு வந்துருச்சு, ஆனால் வந்து இன்னும் டிடெக்ட் பண்ணல. ஸோ நம்ம ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மறுபடியும் பார்க்கலாம் மேபி. ஓகே கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆப்பை கூட ஓப்பன் பண்ணல, கொஞ்சம் நேரம் கழிச்சு நோட்டிஃபிகேஷன் வந்தது எனக்கு. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு 18 ரூபாய் வந்திருக்கு. ஆப் டே டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இந்த 18 ரூபாய் தான் நம்ம வந்து ரிடீம் பண்ணது. இன்ஸ்டண்ட்டாக தாங்க இருக்குது உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்குறது. ஆனால் வந்து என்ன ஆப்பில் வந்து அது உங்களுக்கு லோட் ஆகலை, கொஞ்சம் லேட்டான பின்னாடி வந்து அப்டேட் பண்ணவங்களாக இருக்கும். காயின்ஸுமே வந்து ஆட் ஆகிறது வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு உடனே ஆட் ஆக மாட்டேது. இங்கே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆப் ஓப்பன் பண்ணிங்க தான் வந்து உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆகுது. மொத்தத்தில் இந்த மாதிரி தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டெய்லி லாகின் கேட்பாங்க. டெய்லி லாகின் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து 1 ரூபீஸ் தருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சர்வே மெத்தட் இருக்குது, சர்வே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் 2 ரூபீஸ் தருவாங்க.
ஒரு மூணு ஆப்ஸ் நாலு ஆப்ஸ் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு 7 ரூபீஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து டெய்லி போனஸ் மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுருப்பாங்க, டெய்லி டாஸ்கில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து அது நீங்கள் ட்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபர் மெத்தட் இருக்குது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் கோட் கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபர் கோடை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 5 ரூபீஸ் தருவாங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணலாம், அவங்க வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி ஒரு 6 டாஸ்க் கிட்ட முடிச்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபீஸ் கிட்ட தருவாங்க, அவ்வளோதான். இதில் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வித்தியாசமாக உங்களுக்கு சிம்பிள்ஸ் காட்டுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ருபீஸில் காட்டியிருக்கும், இப்போ என்னடா பார்த்தா எம்பி அப்படின்னு காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது தான், அது வந்து ருபீஸில் இருக்கிறத எம்பிக்கு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கொடுத்துருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலை தவிர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கிவ்வேல வந்து மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டோட்டல் கிவ்வே டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான். அந்த ஒரு வாரத்திலே வந்து கிவ்வே வின்னரை அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணிடலாம் ப்ரைஸை வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஏர்னிங் அப் வீடியோவில் மீட் பண்ணலாம்.